வணக்கம் நண்பா நண்பிகளே, ஏற்கனவே நம்ம அதிகாரம் 1 மற்றும் அதிகாரம் 2லேருந்து 10 திருக்குறள் பார்த்தோம். இன்றைக்கி அதிகாரம் 3 இருக்கிற 10 திருக்குறள் பார்க்கலாம். இந்த அதிகாரத்தோட பெயர் என்னென்னா நீத்தார் பெருமை, அதாவது பெரியோர் சிறப்பு. இந்த அதிகாரத்துடைய முதல் குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்த வேண்டும் பணுவல் துணிவு. பொருள், நல்லொழுக்கத்தில் வாழ்ந்து துறந்தவர்களின் பெருமையை சிறப்பாக போற்றி கூறுவதே நூல்களின் முடிவாகும். அடுத்த குறள், துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தார் எண்ணி கொண்டற்று. பொருள், துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூற முடியாது, கூறினால் உலகில் பிறந்து இறந்தவரை எண்ணி கணக்கிட்டு கூறுவதே போன்றதாகும். அடுத்த குறள், இருமை வகை தெரிந்து ஈண்டாரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பொருள், இம்மை மறுமை என்னும் இருவகை வாழ்வு வகைகளை தெரிந்து இப்பிறப்பில் அறநெறிய மேற்கொண்டார் பெருமைதான் உலகில் உயர்ந்ததாகும். அடுத்த குறள், உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள், அறிவென்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகள் ஐந்தனையும் அடக்க வல்லவனே வீட்டுலகத்திற்கு வித்தாக விளங்குவான். அடுத்த குறள், ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாளுங்கரி. பொருள், ஐம்புலன்களை அடக்கியவர்களின் ஆற்றலை அறிந்து கொள்ள அகன்ற வானத்துள்ள தேவர் தலைவனான இந்திரனே நல்லதொரு சாட்சியாவான். அடுத்த குறள், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். பொருள், பெரியவர்கள் செயற்கரிய செயல்களை செய்வார்கள், சிறியவர்கள் செய்வதற்கு இயலும் சிறிய எளிமையான செயல்களையும் செய்ய மாட்டார்கள். அடுத்த குறள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. பொருள், சுவைத்தலும் பார்த்தலும் உணர்தலும் கேட்டலும் முகர்ந்தலும் என்னும் ஐந்து புலன்களின் வகையை ஆராய்ந்து அளவோடு நுகர்ந்து வாழ்பவனிடத்திலேயே உலகம் அடங்கியிருக்கும். அடுத்த குறள், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். பொருள், பயன் நிறைந்த மொழிகளை பேசும் அறவோர் பெருமையை இவ்வுலகத்தில் அவர்கள் கூறிய மறைமொழிகளே காண்பித்து விடும். அடுத்த குறள், குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது. பொருள், நற்குணம் என்னும் மலைமேல் ஏறி உயர்ந்து நின்ற பெரியோரின் கோபத்தை ஒரு கணமும் தாங்க முடியாது. அடுத்த குறள், அந்தனர் என்போர் அறவோர் மற்றவர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். பொருள், அந்தனர் என்பவர் எல்லா உயிர்களிடத்தும் அருள் கொண்டு நடக்கும் அறவோரே ஆவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறள் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தில் இருக்கிற அடுத்த 10 திருக்குறளை பார்க்கலாம். இதே மாதிரியே இங்கிலீஷ்லேயும் 10 திருக்குறளை நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.